ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்மள நிறைய பேர் வீட்டு கிச்சன் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இல்லைனா வந்து நம்மளோட ஸ்பைசஸோ இல்லைனா பாத்திரங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்மளோட ரேக் இல்லைனா ஷெல்ஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஷெல்ஃப் இல்லாத வீட்டில் நம்ம எந்த மாதிரிலாம் நம்மளோட திங்ஸாக அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு சின்ன ரேக் ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கேலண்டர் அட்டை வந்து எடுத்துக்கலாம். நார்மல் ஃப்ளைவுட் இருந்தாலும் அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். பட் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். சப்போஸ் வந்து கேலண்டர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா ரெண்டு கேலண்டர் நம்ம ஒன்றா வச்சு ஒட்டி கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டு வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 3 டயர் ரேக்குக்கு அடியில் இருக்கிற ஸ்டாண்ட் வந்து எடுத்திருக்கேன். என்கிட்ட வேஸ்ட்டாக நிறையா இருந்துச்சு, ஸோ அதனால் நான் வந்து எடுத்திருக்கேன். சப்போஸ் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா பிவிசி பைப் ஏதாவது இருந்துன்னா அது கூட எடுத்துக்கலாம், இல்லைனா வாட்டர் பாட்டிலோட பேக் பீஸ் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ எது வந்து கன்வீனியண்ட்டோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த கேலண்டர் அட்டையை வந்து நம்மளுக்கு மறைக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் கவர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நார்மலாக இதுக்கு பதிலாக நம்ம ப்ரௌன் ஷீட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவுமே வந்து லைட்டாக தண்ணி பட்டால் எதுவுமே ஆகாது. ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட்டை நம்ம எடுத்துகிட்டு மேலே இந்த கேலண்டர் அட்டை மேலே நம்ம கவர் பண்ணி வந்து இதை போட்டுக்கலாம். சுற்றி இந்த கேலண்டர் அட்டையும் மேலே வந்து நம்ம போட்டு கவர் பண்ணி இதை வந்து ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த கவரை வந்து கேலண்டரோட எல்லா பக்கத்துலேயும் நல்லா வந்து ஒட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்திருக்க இந்த 4 பீசஸையும் இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்டாண்டு மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதை ஒட்டுறதுக்கு வந்து நான் ஃபெவிபாண்ட் தான் வந்து அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். எந்த இடத்துல நம்மளுக்கு ஒட்டுனா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம 4 இதையுமே வந்து நல்லா ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 4 இதையுமே நான் நல்லா ஒட்டி எடுத்துட்டேன். இது ஒட்டினவுடனே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு 1/2 ஹவர் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஸ்ட்ராங்கான ஒரு ரேக் ஆர்கனைசர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் அட்டையில் நம்ம வந்து பண்ணியிருக்கிறதால நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு அடியில் வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு கேப் இருக்கிறதால நம்மளுக்கு நிறைய திங்ஸ் இதுலேயும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரேக்குக்கு மேலே நான் இன்னொரு ஸ்டெப் ரேக் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி நான் கிச்சனில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதை இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா கீழே வந்து நம்ம திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த ஸ்டெப் ரேக் மேலேயும் நம்ம வந்து திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம திங்ஸ் வந்து பின்னாடி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல எது இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இந்த மாதிரியும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். வீட்டில் வந்து நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற இந்த மாதிரி கேலண்டர் அட்டையை அந்த மாதிரி ஸ்டெப் ரேக் வந்து செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய திங்ஸ் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இதை வந்து நம்மளோட கவுண்டர் டாப்லேயோ இல்லைனா இதுக்கு அளவான ஒரு ஷெல்ஃபில் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய நாளைக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரேக்குக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அஞ்சரைப்பட்டியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரேக் ஆர்கனைசர் வந்து நம்ம வீட்டில் வந்து செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப இடம் வந்து தேவைப்படாது, ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி நிறைய திங்ஸை ஒரே இடத்துல நம்ம அரேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கேலண்டர் அட்டைக்கு மேலே இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட் இல்லைன்னா கவர் வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கிறதால அழுக்கு ஏதாவது பட்டாலும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு நான் இந்த மாதிரி ஒரு 3 டயர் ரேக் வந்து எடுத்திருக்கேன். நம்மளால் நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி 3 டயர் ரேக் வந்து இருக்கும். இதனோட ப்ரைஸும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி தான். இதை வந்து நம்ம நிறைய வெசல்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் 2 டிவைடராக வந்து செட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து இந்த மாதிரியும் இன்னொன்று வந்து 2 டிவைடர் இருக்கிற மாதிரியும் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சிங்கிள் டிவைடரை வந்து நம்ம எந்த மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து நான் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம நிறைய பிளேட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்ஸு, டிஃபன் பிளேட்ஸு இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து மிஸ் ஆகாமையும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன பவுலில் வந்து குக்கர் கேஸ்கெட் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நம்மளுக்கு மேலே எவ்வளோ திங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணுமோ அதே மாதிரி நம்ம நிறைய திங்ஸ் வந்து இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய கேப் வந்து இருக்குது. இந்த கேப்பையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதில் வந்து ஒரு ட்ரே வச்சு நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கிளாஸஸையும் வந்து, அதாவது டம்ளரையும் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ஒரு புல் ஆப் ட்ரே மாதிரி நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ உள்ளே வச்சுட்டு நம்மளுக்கு வெளியில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்.
இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லாகவே வந்து தேவைப்படும். இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும், நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். ஒரு சின்ன இடத்துல நம்ம நிறைய திங்ஸை வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ரெண்டு டிவைடராக இருக்கக்கூடிய இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட்லேயும் நம்ம நிறைய திங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம மோஸ்ட்லி டெய்லி எடுக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட்ஸ் எல்லாமே நம்ம நார்மலாக வாங்கக்கூடிய வெசல் ஸ்டாண்டை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி நம்ம ஆணி அடித்து இதை வந்து தொங்க விடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு நார்மலாக ஒரு சின்ன இடத்துலையோ இல்லைனா ஒரு ஷெல்ஃப்லேயோ வச்சிட்டோம் அப்படின்னா காம்பாக்டாக இருக்கும், நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரே இடத்துல நம்மளுக்கு நிறைய திங்ஸும் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூனு, ஃபோர்க்கு, லைட்டர், பீலர், கத்தி இதெல்லாம் வந்து நம்ம எந்த மாதிரியும் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து நம்ம ஒரே ட்ரேயில் வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எது எங்கே இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்க வந்து வசதியாக இருக்காது. அதே மாதிரி ஸ்பூனில் இல்லை ஃபோர்க்கில் இருக்கிற தண்ணி வந்து லைட்டர் பட்டுச்சு அப்படின்னா அந்த லைட்டரும் வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி மூணு டிவைடர் இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு அடியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன சின்னதாக வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கேன், அதில் ஏதாவது தண்ணி இருந்துச்சு அப்படின்னாலும் ட்ரைன் ஆகிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து இந்த டிவைடரில் வந்து இந்த மாதிரி ஹோல் இருக்கும், அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டோம் அப்படின்னா அது வந்து பக்கத்தில் போய் விழுந்துடும் இல்லைனா உள்ளே போய் விழுந்துடும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸை வந்து சின்னதாக வந்து கட் பண்ணியிருக்கேன். அதாவது நம்மளுக்கு அந்த பாக்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண கார்ட்போர்ட் பீஸை வந்து இந்த பாக்ஸில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும், நம்ம போடுற ஸ்பூன் அண்ட் ஃபோர்க்கும் வந்து ஒரே இடத்துல நீட்டாக இருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையுமே நான் ஒரே இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஒரு இதில் ஸ்பூன் அண்ட் ஒரு இதில் ஃபோர்க்கு, இந்த பக்கம் வந்து லைட்டர், பீலர், சிசர் இதெல்லாத்தையும் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரே இடத்துல நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்பேஸும் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும், ஒரு சின்ன இடம் போதும் இதை வந்து நீட்டாக வைக்கிறதுக்கு, இதை மூவ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் பாட்டில்ஸ் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு ட்ரே வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டெப்த்தாக இருக்கிற மாதிரி ட்ரே எடுத்தோம் அப்படின்னா நம்ம நிறைய திங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி லென்த்தாக இருக்கக்கூடிய பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம், இதுலேயும் வந்து நம்ம நிறைய பாட்டில்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ட்ரேயில் வந்து ஆயில் பாட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஓல்டு கிளாத் வந்து நான் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஆயில் வந்து வடிஞ்சாலுமே இந்த கிளாத்தை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிடும். இந்த கிளாத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு அரிசி சாக்கை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா நம்ம பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து நம்ம ஆயில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது வந்து இந்த ட்ரேயில் வந்து படாமல் இருக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம ட்ரே வந்து அழுக்காகாமையும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரே வச்சு நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஆயில் ஐட்டம்ஸுமே வந்து ஒரே இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ண மசாலா பேக்கெட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ண மசாலா பேக்கெட்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு பாக்ஸ்லையும் வந்து நம்ம போட்டு வைக்காமல் இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் வரிசையாக இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், நம்ம அடுத்ததாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து வசதியாக இருக்கும். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும், ஒரே இடத்துல நம்மளுக்கு நிறைய மசாலா பாக்கெட்டை வந்து போட்டு வச்சுக்கலாம். இதை வந்து ஓப்பன் பண்ணாத மசாலா பாக்கெட்டுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வீட்டு கிச்சனில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்து வச்சுருப்போம், நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக கவுண்டர் டாப்பில் வந்து அழகாக வந்து வச்சுருப்போம். இந்த ஸ்டாண்டை வந்து ஒரு வெசல் ஸ்டாண்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனோட கம்பி பகுதிகள் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதால இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்ஸ் இல்லைனா டிஃபன் பிளேட்ஸ்லாம் நம்ம வந்து நீட்டாக அழகாக ஆர்கனைஸ்டாக வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டாண்டோட மேல் ட்ரையில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பிளேட் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னமும் வந்து நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நிறைய பிளேட் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வைக்கிறதுக்கு நம்ம மேலே வந்து ஆணி வடிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது, ஒரு கவுண்டர் டாப்பில் ஒரு சின்ன இடம் போதும், நம்ம நிறைய பாத்திரங்கள் வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வெசல் ஸ்டாண்டில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ரஸ்ட் ஃப்ரீயாக இருக்கணும். அதாவது நம்ம ஈரமாக ஏதாவது பாத்திரம் வச்சாலுமே அது வந்து துரு பிடிக்காத கம்பியாக இருக்கணும், அந்த மாதிரி நம்ம வெசல் ஸ்டாண்ட் வாங்கும்போது பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டாண்டு மேலே வந்து நான் அந்த மாதிரி பிளேட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சைடில் வந்து இந்த மாதிரி மெட்டல் வளையலில் எஸ் ஹூக் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம சைடில் வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கலாம்.
இந்த மாதிரி எஸ் கூக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுட்டோம் அப்படின்னா நிறைய பேன் கூட நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் கரண்டிலாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இந்த மாதிரி எஸ் கூக் போட்டு ஒரு இடத்த நம்ம அழுத்தி நல்லா விட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு வேண்டிய எல்லா கரண்டியையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இடையில கம்பி வந்து இருக்கிறதால அது அங்கேயும் இங்கேயும் வந்து நம்மளுக்கு நகலாது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். எத்தனை எஸ் கூக் வந்து தேவைப்படுதோ அத்தனை எஸ் கூக்கையும் வந்து நம்ம போட்டு விட்டுக்கலாம். இப்போ இந்த எஸ் கூக்கில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கரண்டியுமே நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். இதை எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதை கவுண்டர் டாப்பில் ஒரு சைடில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது அடிக்கடி இதை வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாண்டோட இந்த பக்கத்தில் ஒரு ரெண்டு வளையலை வந்து நான் பைண்டர் கிளிப் போட்டு அட்டாச் பண்ணி வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு சூப்பரான டம்ளர் ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து பைண்டர் கிளிப் இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் கிளிப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வளையல் வந்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டம்ளையருமே இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம டம்ளர் சைஸை பொறுத்து நம்ம வளையல் வந்து சூஸ் பண்ணணும். கொஞ்சம் பெரிய டம்ளராக இருந்துச்சு அப்படின்னா பெரிய வளையல் வந்து தேவைப்படும். சின்ன டம்ளராக இருந்துச்சு அப்படின்னா சின்ன வளையலே போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மீதி இருக்கிற ஸ்டாண்டில் வந்து நம்ம என்னெல்லாம் திங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி வெசல்ஸ்லாம் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கவுண்டர் டாப்பில் ஒரு சைடில் வச்சுட்டோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய வெசல்ஸ் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். ஒரு சின்ன இடத்துல நம்ம நிறைய திங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டு கிச்சன் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஷெல்ஃப் வந்து கம்மியாக இருந்தாலுமே நம்ம நிறைய திங்ஸை ஒரே இடத்துல நம்ம ஆர்கனைஸ்டாக வச்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ஆர்கனைசேஷன் ஐடியாஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம த்ரீ ரோசஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.